சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த நவம்பர் மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஸ்தானத்துல உங்க ராசியையே பார்க்கிறது எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்க ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுவரைக்கும் அதாவது கடந்த பதினெட்டு மாதங்களா ஒன்றரை ஆண்டுகளா உங்க ராசியில இருந்த அந்த ராகு பகவான் இப்போ விலகி போயிட்டார் அப்போ கடந்த ஒன்றரை ஆண்டுகளா மனக்குழப்பத்துல மன சஞ்சலத்தோட இருந்துட்டு இருந்தீங்க சர்ப்ப கிரகம் உங்க லக்னத்திலேயே அமர்ந்து பலவிதமான குழப்பங்களையும் தடைகளையும் ஏதாவது உடல் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்த அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ முழுவதுமா விலகிட்டார் விரயமோட்ச ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்தே ஒரு நல்ல தைரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு எதையும் செய்யலாம் அப்படிங்கிற சுறுசுறுப்போடையும் உத்வேகத்தோடையும் செயல்படக்கூடிய அமைப்ப கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கி திருப்திகரமா எதையும் செய்யலாம்ங்கிற உத்வேகத்தோட நீங்க செயல்படுவீங்க இனிமே அடுத்து இரண்டாம் பாவகம் குடும்ப தனவாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகத்துல அதாவது திரிகோணஸ்தானத்துல இருக்கார் அந்த சுக்கரன் பணக்காரர்கள் கையிருப்பு அப்போ இந்த மாதத்துல உங்க கையில ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் உங்க பேச்சுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல உங்க வாக்குக்கு மரியாதை இல்லை அப்படின்னா இந்த மாதத்துல உங்க பேச்சுக்களை உங்க குடும்ப உறுப்பினர்களோ இல்லை வெளியிடத்திலேயோ பணியிடத்திலேயோ உங்க பேச்ச மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சுக்கு மரியாதைங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால மூன்றாம் இடம்ங்கிறது தகவல் தொடர்பு துறையை குறிக்கக்கூடிய பாவகம் புதன்கிறவர் தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரர் அப்போ அவர் போய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அந்த தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு அழுத்தம் பிரெஷருங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால எந்த விஷயத்திலையுமே யோசிச்சு செயல்படுறது தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு எதுலையுமே சிந்திச்சு செயல்படுறது எதையுமே அவ்வளவு ஈஸியா நம்பாம கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது உங்க பணிகள்ல சில குழப்பங்களை தவறுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே செயல்படுறது உங்களுக்கு நல்லது அடுத்து ஜாமீன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க ஈடுபடாம இருக்கிறதுங்கறது உங்களுக்கு நல்லது மாமன் உறவுகள் தாய் மாமன் வழி உறவினர்கள் வகையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தாய் மாமன் காரகன் அந்த புதன் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால நான்குக்குரியவன் சுக தாயார் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு நிலம் விற்பனை ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல நிலம் விற்பனையாகும் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களா ஒரு தேக்க நிலை இருந்துகிட்டே இருந்தது மந்த நிலை இருந்தது ஒரு நிலத்தையோ இடத்தையோ விற்றே ஆகணுங்கிற நிர்பந்தத்துல இருக்கவங்க அந்த இடத்தை விற்க முடியாம தடைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிச்சயம் அந்த நிலம் விற்பனையாகும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது சிறப்பு அந்த குரு பகவானும் அந்த பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் தடைகள் இருந்தது பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது இரத்த பந்தங்கள் சார்ந்த சொந்தங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்தது மனஸ்தாபங்கள் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமான தீர்வு காணக்கூடிய அமைப்பு சாதகமா இருக்கு பதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த மாதத்துல நீங்க நினைத்த மாதிரி பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த சூரிய பகவான் அரசாங்க காரகனான சூரிய பகவான் பலமா இருக்கும் காரணத்தினால உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கும் காரணத்தினால பாக்கியாதிபதியான குரு பகவானும் ஐந்து குறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் இவங்களுக்கு எல்லாருக்குமே நேரடி தொடர்பு கிடைக்கும் காரணத்தினால நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் நல்ல செய்திகள் நீங்க இந்த காலகட்டத்துல கேட்பீங்க அப்போ இது வரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தது குழந்தை பிறப்புல தடைகள் இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த சாதகமான ஏன்னா இதுவரைக்கும் குரு ராகுவோட சேர்க்கை பெற்று குருவுடைய பலம் குறைஞ்சிட்டு இருந்தது ஆனா இந்த மாதத்துல ராகு பகவான் விலகிட்டார் குரு பகவான் தனிச்சு இருக்கும் காரணத்தினால அந்த குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தின் மேல விழும் காரணத்தினால குழந்தை ஸ்தானத்தின் மீது விழும் காரணத்தினாலையும் குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் மீதும் படும் காரணத்தினால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல நூறு சதவீதம் சாதகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளோட இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதா ஏற்பட்டு இருந்தது பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா கூட இனிமே குழந்தைகளோட ஒன்று சேர்வதற்கான அமைப்பு சாதகமாகும் அடுத்து ஆறாம் இடம் ருணரோக சத்ரு கேது பகவான் வந்து அமர்றார் ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரிகள் ஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் அந்த பாவகத்தில் கேது வந்து அமர்றார் அப்போ இதுவரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும் எதிரிகள் யாருங்கிறத நீங்கள் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து செயல்படக்கூடிய தன்மை எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இதெல்லாம் உருவாகும் ஏழுக்குரியவன் குறியவன் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினாலையும் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதியான செவ்வாய் கலத்திரஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினாலையும் திருமணம் ஆனவங்களும் சரி கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல சற்று விட்டு கொடுத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல நீச்சமாயிருக்கார் இருக்கார் அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் அப்போது தொந்தரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருக்கும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலுமே எந்த டீலாக இருந்தாலுமே கணவன் மனைவி இருவரும் பேசி முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு அடுத்து பாக்கியாதிபதியான அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து அந்த பாக்கிய பாக்கியஸ்தானத்தையே தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா பார்க்கறது உங்களுக்கு சிறப்பாக உண்டாக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு பகவானுடைய பார்வை சூரியன் மீது பதியும் காரணத்தினால தந்தை மூலமா நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செஞ்சு ஏற்றம் காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு ரூபத்துல நல்ல பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாகும் அதாவது ஒரு சிலர் நல்ல வேலையில செட்டில் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஸ்தான பலத்தோட வலிமையா லாபஸ்தானத்துல இருக்கார் அப்போ இது வரைக்கும் செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு நிச்சயமா இனி வரும் காலகட்டத்தில் செட்டில் ஆவீங்க வேலையில இல்லாதவங்களுக்கு கடந்த சில மாதங்களா வேலையில தடங்கல்கள் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை நிச்சயம் கிடைக்கும் உங்க படிப்புக்கேத்த மாதிரி வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான நேரம் நீங்கள் இருக்கும் வேலையில் ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குது மேலதிகாரிகளோட பிரச்சனை இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேலரி இந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்கலை வேறு வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் வேலை மாறுவதற்கு சாதகமான பீரியட் தான் இல்லை உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட புரிஞ்சிக்காம நடந்துக்கிறாங்க சண்டை சச்சரவுகளோடையே போயிட்டு மனஸ்தாபத்தோடையே போயிட்டு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு சாதகமற்று இருந்தார் இப்போ அவரும் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்குரிய பதவிகள் பட்டங்கள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய உன்னதமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருக்கார் பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயமோட்ச ஸ்தானம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் அங்க போய் ராகு அமர்ந்திருக்கிறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் சாதகமா இருக்கு அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் சாதகமாவே இருக்கு இந்த மாதத்துல தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும் தொழிலை அபிவிருத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான நேரம் இது ஆனாலுமே ஆறுக்குரியவன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிசல்ட் சாதகமான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது பார்க்கும்போது இந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால இதுவரைக்கும் உங்க ராசியில லக்னத்துல பகவான் இருந்து குடைச்சலை கொடுத்துட்டு மனசளவுல பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு விடுதலை கிடைக்கும் தன்னம்பிக்கையோட செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய உன்னதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்